எங்கூர் மண்வாசனை அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் விதைப்பு முதல் அறுவடை வரை தாங்க நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வெண்டை விதை போடுறதுக்காக நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் வெண்டை விதை. நான் வந்து ரெண்டு பாத்தி மட்டும்தான் வெண்டை விதை போட போகிறேன். மீதியெல்லாம் வந்து மற்ற விதைகள் வந்து போடணும். இது வந்து பாருன்னு சொல்லுவாங்க, நான் பாரு பாராக தான் பிடிச்சி வச்சுருக்கேன். ஒரு ஒரு விதையாக எடுத்து நம்ம அப்படியே விரலில் தள்ளி தள்ளி நம்ம வந்து வச்சுட்டு வந்தோம்னா போதும். கொஞ்சமாக இடைவெளி விட்டு விட்டு தான் நம்ம வந்து விதை வைக்கணும். ஏன்னா அப்போ தான் செடி வந்து பெருசாக வரும்போது கொஞ்சம் நல்லா, அதுக்கு இடைவெளி இருந்தால் தான் நல்லா வரும். இப்போது இந்த பாரில் வந்து நம்ம ஒரு சைடு, இப்போ வந்து நான் ரைட் சைடில் வைக்கிறேன் அப்படின்னா அந்த ரைட் சைடில் தான் வந்து அடுத்த பாரிலையும் நம்ம வந்து வைக்கணும். ரெண்டு சைடும் நம்ம வச்சோம் அப்படின்னா செடி வந்து பெருசாக வரும்போது அது நல்லா வந்து வளராது. இதே மாதிரி எல்லா பார்லையும் வந்து நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான், விதையெல்லாம் போட்டாச்சு. இனி தண்ணி விட்டுறலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாலே போதும். நான் இதில் ஏற்கனவே மாட்டு உரம் வந்து போட்டு தான் அதுக்கப்புறம் உழவு ஓட்டணும். அதனால் வந்து நான் இப்போதைக்கு எந்த உரமும் கொடுக்கலை. செடி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் வந்து நம்ம மாட்டு உரம் கொடுத்தா போதும். பாருங்க, இப்போதான் குட்டி குட்டியாக வெண்டை செடி வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. வெண்டை செடி வரும்போது கூடவே களை செடிகளும் வர ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ செடி கொஞ்சம் பெருசாயிடுச்சு. பெருசாயி காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெண்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலைக்கு ஒரு காய் அந்த மாதிரி தான் வரும். சீக்கிரமா வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம அறுவடை பண்ற மாதிரி இருக்கும். நம்ம டெய்லியும் பார்த்து பறிச்சுக்கிறது நல்லது, இல்லைன்னா வந்து காய் முத்திரும். நம்ம வீட்லேயே ஆர்கானிக்காக வந்து நம்ம இந்த மாதிரி காய்கறி வந்து நம்ம போட்டுவிட்டு பறித்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. பாருங்கள், இதுக்குள்ளேயே வந்து களை செடிகள் எவ்வளோ இருக்குன்ட்டு நம்ம வந்து அதை அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறணும். களை செடியெல்லாம் வந்து நம்ம எடுத்து விட்டுறணும். வெண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன செடியாக இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியலை. கொஞ்சம் பெரிய செடி ஆயிடுச்சு அப்படின்னா அதில் வந்து குத்துற மாதிரி முளங்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து குத்துற மாதிரி இருக்கும். நம்ம வந்து காய் பறிக்கவே முடியாது, க்ளவுஸ் போட்டுட்டு தான் நம்ம காய் பறிக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு எனக்கு எதுவும் தெரியல சின்ன செடியாக இருக்கிறதுனால. பாருங்கள், இப்போ நான் காமிச்சிருக்கிறது வந்து சின்னதாக இருக்குது காய். அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த காய் வந்து அறுவடைக்கு தயாராகிடும். இன்னைக்கு வந்து எனக்கு இவ்வளோ காய் கிடைச்சிருக்கு.